நலந்தானா. நேர்களுக்கு வணக்கம். நலந்தானா நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நலந்தானா நிகழ்ச்சியூடாக நாங்கள் இந்த மாதம் முழுவதும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி உலக நீரிழிவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. எனவே நாங்கள் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இந்த நீரிழிவு நோய் அதனுடன் சம்பந்தப்பட்ட வேறு வைத்திய நிபுணர்களை நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வரவழைத்து அவர்கள் மூலமாக இந்த நீரிழிவு நோய் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், நீரிழிவு நோயினால் வேறு எந்தெந்த அவயவங்கள் பாதிக்கப்படுகின்றன போன்ற பல்வேறு விளக்கங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய சிறுநீரக சிறப்பு வைத்திய நிபுணர் டாக்டர் பிரம்மா ஆர் தங்கராஜா. அவரை நாங்கள் இணைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியூடாக எவ்வாறான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் என்று பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இதற்கு முன்னரும் நாங்கள் பல தடவைகள் இந்த சிறுநீரக பாதிப்புகள், நீரிழிவு தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தாலும் நாங்கள் இதனை தொடர்ந்தும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமே இருக்கின்றது. ஏனென்றால் டாக்டர், இந்த நீரிழிவு நோயாளர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது, சிறுநீரக பாதிப்புகளும் அதிகரித்து வருகின்றது. சரி, இந்த பொதுவாக நான் ஆரம்பத்தில் உங்களிடம் கேட்கின்ற கேள்வி, அதாவது இந்த நீரிழிவு நோய் ஏற்படுகின்ற அனைவருக்கும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுமா என்கின்ற ஒரு சந்தேகம் பொதுவாகவே நீரிழிவு நோயாளர்களுக்கு இருக்கின்றது. இது தொடர்பான ஒரு விளக்கம் தேவைப்படுகின்றது. ஒரு அருமையான கேள்வி. அப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அறிக்கைக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவினம். நான் சொல்கிற ஆன்சர் பிள்ள, ஆனால் நான் சொல்கிற அந்த குறிக்கோள் சரி. இப்போ எல்லாருக்கும் டயபெட்டிஸ் இருக்கிற எல்லாருக்கும் கிட்னி வர்த்தம் ஏற்படுமா? ஓ, அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். ஏன்னா அவ்வளவு சிக்கலானது டயபெட்டிஸால் ஏற்படுற சிறுநீரக வருது. அப்போ உங்களுக்கு நாங்கள் ஒரு நாங்கள் தப்பித்தவரை நான் எல்லாருக்கும் ஏற்படாதுன்னு சொன்னால் ஒரு விளக்கம் வரும், அப்போ எனக்கு ஏற்படாமல் இருக்குமோ? அப்போ அதுக்கான கேள்வியை நான் சொல்ல விரும்புகிறது, ஓம், டயபெட்டிஸ் இருக்கிற எல்லாருக்கும் கிட்னி வர்த்தம் வரும். எப்போ வரும், எவ்வளவு காலம் தாழ்த்தி வரும், எப்படி நாங்கள் பின்போடலாம், அதில் நாங்கள் பல வெற்றியை பார்க்கலாம். சார் டாக்டர், இப்போ நீங்கள் கூறியது போன்ற, அதாவது மக்களுக்கு நீங்கள் கூறியது போன்ற விளக்கம் தருவோம். ஏனென்றால் நீரிழிவு நோயை ஆரம்பத்தில் இனங்கண்டால் அந்த சிறுநீரக பாதிப்புகளிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், அல்லது எவ்வாறான கட்டங்களின் பின்னர் இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகின்றது? அப்போ நிச்சயமாக, அப்போ நான் கூறிய வகையில் நீரிழிவு இருக்கும் உண்டா, கிட்னி வைரஸ் நோய் வரும் உண்டா, நாங்கள் முதலாவதாக அங்கே நாங்கள் எங்களை தடையை போடணும் உண்டா, நீரிழிவு ஏற்படுறத தடை போடுறதால தான் அதுதான் முதல் வெற்றி. இப்போ நீரிழிவு ஏற்படுத்துகிற நாங்களை நிப்பாட்ட வேண்டும் என்ற ஒரு கடப்பாட்டில் நாங்கள் கட்டாயமாக இருக்கிறோம். ஏனென்றால் எங்களோட சமுதாயம் நீரிழிவு நோய்க்கு ஒரு ஏதுவான சமுதாயமாக, ஒரு ஒரு சூழல் அது நீரிழிவுக்கு ஏற்புடைய ஒரு சூழலுடைய சமுதாயமாக தான் தெற்காசிய நாட்டவர்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று, எங்களோட உடற்பருமனும் வந்து சராசரியாக கூடிக்கொண்டு தான் போகுது. அதோடு நாங்கள் உடற்பயிற்சியையும் கொஞ்சம் கூட மறந்து தான் போய்கொண்டு இருக்கிறோம். இது ரெண்டும் கொஞ்சம் சிக்கலான விஷயம், ஆனால் நாங்கள் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும். போன முறை வரிசை வரைக்கும் நான் யோசிச்சனால் அடுத்த முறை வரைக்கும் நான் உடற்பருமனை குறைச்சிட்டு தான் வருவேன், ஆனால் அது மிகச் சிக்கல். இந்த வாழ்வியல் முறையில் நாங்கள் ஏற்படுற மாற்றங்கள் அதை ஏற்படுத்துறது கொஞ்சம் சிக்கல். அதை நாங்கள் தொடர்ந்து அதையே தக்க வைத்துக் கொள்வதும் இன்னும் கொஞ்சம் சிக்கல். ஆனால் அது ரெண்டுலேயும் நாங்கள் எங்கள் பிரயத்தனத்தை நாங்கள் செய்யலைன்னா இதை விட பெரிய ஒரு சிக்கலான ஒரு சமூக அமைப்பில், ஒரு மருத்துவ சிக்கலில் நாங்கள் போய் விழுந்துடுவோம். அப்போ முதல் குறிக்கோள் வந்து நாங்கள் நீரிழிவு ஏற்படுறத தடுக்க வேணும். அதன் மூலமாக நீரிழிவால் வர்ற சிறுநீரக நோய் ஏற்படுவதை நாங்கள் நிப்பாட்டி கொள்ளலாம். சார் டாக்டர், இப்போ வந்து பொதுவாக இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கு இருக்கின்ற ஒரு சந்தேகம் அல்லது ஒரு பயம் என்னென்றால், அவர்கள் அந்த நீரிழிவு நோயாளர்கள் இருக்கின்ற அந்த மெட்ஃபோமி மருந்தின் ஊடாக தங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு கருதுகோளில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள், இன்று வரை இருக்கின்றார்கள். அவர்களுக்கான உண்மையில் அந்த நீரிழிவு நோயாளர்கள் மெட்ஃபோமின் எடுத்துக்கொண்டால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுமா? அது ஒரு 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 அபத்தமான ஒரு கோட்பாடு என்று தான் நான் சொல்லுவேன். சிறுநீரக நீரிழிவுக்கு ஏற்படுத்துகிற கொடுக்குற மருந்து கிட்னியை ஏற்படுத்தும்னா அதை அப்போ கொடுத்துருக்கவே மாட்டேன். அப்போ அது எந்த விதத்தில் அப்படி ஒரு விளக்கம் வந்ததுன்றது கொஞ்சம் விந்தையானது. சில சில சந்தர்ப்பங்களில் கிட்னி வர்த்தம் வந்து பாரதூரமாக இருந்தால் சில சில மருந்துகள் பாதிக்கலாம். அதுக்கு உதாரணம் மெட்ஃபோமின்.
பார தூரமாக கிட்னி பாதிக்கப்பட்டாக்களுக்கு மெட்ஃபோமின் கொடுக்கல. அப்போ மெட்ஃபோமினை நிப்பாட்டேக்க எல்லோரும் யோசிக்க, ஓகே மெட்ஃபோமினால் தான் கிட்னி வருத்தம் வந்ததுண்டு. இல்லை, உங்களோட கிட்னி வருத்தம் வந்ததுக்கு மிகப்பெரும் காரணமாக அமைய போகிறது உங்கள் நீரழிவே தான். நீரழிவை நாங்கள் கட்டுப்படுத்தாமல் வைத்திருந்தது தான் மிகப்பெரிய காரணம். அதை நாங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறதில்ல, உங்களை டயபெட்டிஸ் ஐயா நேற்று நாங்கள் பார்த்து நாங்கள் நல்ல கண்ட்ரோலில் இருந்தது, போன மாதம் பார்த்தது நல்ல கண்ட்ரோலில் இருந்தது, என்ன எப்படி கிட்னி வருத்தம் வந்தது? நீங்கள் உங்களோட நீரழிவு நாட்கள் இல்லை, மாதங்கள் இல்லை, வருஷங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் நீரழிவு ஆல கிட்னி வருத்தம் வர்றதை தவிர்க்கலாம். இப்போ இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு நீரழிவால் கிட்னி வருத்தம் வந்திருக்குண்டு யாராவது சொன்னால், நீங்கள் கடந்த 10 வருடத்துக்கு முதல் உங்கள் நீரழிவு கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன். அப்போ நீங்கள் கடந்த 1 வருடமா 2 வருடமா 3 வருடமா 5 வருடமா 10 வருடமா உங்கள் நீரழிவை தொடர்ந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தால் நீங்கள் சிறுநீரக நோய் வருவதை தவிர்த்து கொள்ளலாம். ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு நேரத்தில் வச்சிருக்கிறதால நாங்கள் சிறுநீரகத்தை பாதுகாத்து கொள்ள இயலாது. சிறுநீரக நோயாளர்கள் அதாவது ஒரு நோயாளி, சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய கிட்னி, அதனை எத்தனை வருடங்களுக்கு ஒருக்கள் பரிசோதிக்க வேண்டும்? ஆரம்பத்தில் நீங்கள் நீரழிவு ஏற்படுமாக இருந்தால், நீங்கள் நீரழிவு ஏற்பட்டது என்று அறிந்த உடனே உங்கள் சிறுநீரகத்தை பார்த்துக்கொள்ள வேணும். உடற்பருமனாக ஏற்படுற நீரழிவில் அந்த நீரழிவு ஏற்படுக்கிய 10-15% ஆக்களுக்கு சிறிய இரத்தக்கலன்களில் பாதிப்பு ஏற்படுறதன் மூலம் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி கண்ணிலையும் அதே மாதிரி இரத்த குழாய்களில் ஏற்படுற பாதிப்புகள், நீங்கள் டயபெட்டிஸ் என்று உங்களுக்கு வைத்திய சொல்லியக்கிய அந்த பாதிப்பு தொடங்கியிருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் உங்களோட எவ்வளவு நிலையின்ற பாதிப்பை பொறுத்து ஆக குறைந்தது 6 மாதம் அல்லது 1 வருடத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக சிறுநீரக செயற்பாட்டை நாங்கள் செக் பண்ணி கொள்ள வேண்டும். சார் டாக்டர், இப்போ வந்து நாங்கள் இந்த சிறுநீரக பாதிப்பு தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, அதாவது நீரிழிவு நோய் தவிர்ந்த நீரிழிவு நோய் இல்லாமல் எவ்வாறானவர்களுக்கு இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படும்? உலகளாவிய ரீதியிலையும் இலங்கையிலையும் வடமாகாணத்திலையும் சிறுநீரகத்துக்கான மிக முக்கியமான காரணம் நீரழிவு தான். அது அடுத்து குருதியமுக்கம். அது இரண்டும் கூட பிறந்த சகோதரர்கள் மாதிரி ஒன்றிருக்கேக்க மற்றது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும். அதுதான் அடுத்த மிகப்பெரிய காரணங்களாக இருக்கும். இதை தவிர்ந்து நாட்பட்ட சிறுநீரக அலர்ச்சி வியாதிகள், அப்போ ஒருத்தருக்கு சுவாசப்பையில் தொற்று வரலாம், இல்லாட்டி தோலில் ஏதாவது தொற்றோ இல்லாத வருத்தம் வரலாம், இதை மாதிரி கிட்னியிலே ஏற்படுற வருத்தங்கள் இருக்குது. அப்போ அதை நாங்கள் சொல்கிறது சிறுநீரக அலர்ச்சி வியாதிகள் என்று. அந்த நாட்பட்ட சிறுநீரக அலர்ச்சி வியாதிகளும் கிட்னியை பாதிக்கும். இதை விடுத்து எங்களோட சிறுநீரகத்திலிருந்து சலம் போகிற வழியில் ஏற்படுற அடைப்புக்கள், அது கற்களாக இருக்கலாம், இல்லாட்டி வேறுபட்ட அடைப்புகளாக இருக்கலாம், இல்லைன்னா நாங்கள் உட்கொள்கிற மருந்துகள், உட்கொள்கிற மருந்துன்னு நான் சொல்லியிருக்க நோய் மருந்துகள், நாங்கள் ஃபார்மசியில் போய் எங்களுக்கு நோய் இருக்குதுன்னு சொல்லி எடுக்கிற மருந்துகள், இல்லை வயிறறிவு வயிறு நோன்னு சொல்லி நாங்கள் குடிக்கிற மருந்துகள், இதுவும் நிச்சயமாக எங்களோட கிட்னியில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது மருத்துவர் கூறியது போன்ற, அதாவது நீங்கள் கூறுகின்ற விடயம் டாக்டர், ஒரு வைத்திய நிபுணரினுடைய ஆலோசனை இல்லாது ஒரு தனிநபர் மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது, இதனால் மருத்துவரனுடைய ஆலோசனை இல்லாமல் உட்கொள்கின்ற மருந்துகளின் ஊடாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது. இது நிச்சயமாக, இதை நான் மட்டும் சொல்லலை, சட்டமும் சொல்லுது, எல்லாரும் சொல்லினும் நீங்கள் மருந்து உங்களோட பாட்டில் குடிக்க இயலாது. அப்போ உங்களோட மாட்டில் மருந்து கொடுக்கக்கூடிய மருந்துகள்னு சில மருந்துகள் இருக்குது, ஆனால் என் காரணம் கொண்டு விளக்கங்கள் குறைவு. ஆனால் பலதரப்பட்ட நேரத்தில் பலதரப்பட்ட காரணங்களால் நாங்கள் எங்களோட பாட்டிலேயே மருந்தை உட்கொள்ள பழகிறோம். ஆனால் அதால் நீண்ட காலத்தில் ஏற்படுற விளைவுகளை பற்றியும் நாங்கள் சிந்தித்து கொள்ள வேணும். நிச்சயமாக மருந்தை அப்படி வைத்து ஆலோசனையின்றி எடுப்பதை நான் நிச்சயமாக பிழைன்னு தான் சொல்லுவேன். சரி, இருக்கு. இப்போ வந்து பொதுவாக தற்பொழுது நாட்டில் இருக்கின்ற ஒரு விடயம் தான், இப்போ பலர் அவ்வாறு இருக்கின்றார்கள். அதாவது ஆரம்பத்தில் ஒரு மருத்துவ நிபுணரிடம் தன்னுடைய நோய் தொடர்பான அறிகுறிகளை காட்டி மருந்துகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த மருத்துவரினுடைய கொப்பி அல்லது அந்த துண்டை வைத்தே அவர்கள் 5 வருடங்கள் 10 வருடங்களாக அதே மருந்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்று நான் அறிந்து பலர் பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். எனவே அது சரியா தவறா? அதுக்கு நான் வழக்கமாக சொல்கிறது, மருத்துவம்ன்றது நீங்கள் பலசரக்கு கடையில் போய் பதார்த்தம் வாங்குகிற வேலை இல்லை.
அப்போ மருந்து குடிச்சதாவது எல்லாம் குணமண்டில்ல. அப்போ உங்களுக்கு ஒரு கொப்பி இருக்கணும், அந்த கொப்பியில் ஏன் இந்த வருத்தம் வந்து இருக்கணும், என்ன காரணத்தினால் வந்து இருக்கணும், அது தொடர்ந்து எந்த நிலையில் இருக்குதுன்னு இருக்கணும். இதை தவிர்த்து ஒரு ஃபைல் ஒன்று இருக்கணும், அந்த ஃபைலுக்குள்ள நீங்கள் செக் பண்ண ரிப்போர்ட் எல்லாம் திகதி பிரகாரம் அடுக்கப்பட்டு இருக்கணும். அதன் மூலம் உங்களை கிட்னி கூடுதா குறையிலையா, எந்தளவு பாதிப்பு, எந்தளவு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு புரதம் போகிறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்குவேன். அப்போ நாங்கள் இவ்வளத்தையும் விடுத்து நாங்கள் ஒரு கடையில் போய் மருந்து எடுக்கிறதால இல்லாமல் குணமடைஞ்சிட்டோம்னு சொல்கிறோம். ஆக இதில் என்னென்னா, அந்த நோயாளியோ இதால் பயன்படுற ஒரு ஆளோ அங்கே அந்த அவட்ட வருத்தத்தில் அவர் ஒரு தண்டபாட்டில் முடிவெடுக்கக்கூடிய, தண்டபாட்டில் என்ன வேண்டு விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்கள் நிச்சயமாக கிளினிக்கு வடிவான ஒரு கொப்பி வச்சு, இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு தனியாக ஒரு ஃபைல் வச்சு தொடர்ந்து போகிறதால மட்டும்தான் உங்களால் நல்ல ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள முடியும். சார், நீங்கள் அந்த இதற்கு முன்னே கூறிய ஒரு விடயம், அதாவது நான் அதாவது நீரிழிவு நோய் இல்லாமல் எவ்வாறானவர்களுக்கு இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதாக நான் கேட்டிருந்தேன். நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது இந்த சிறுநீரக அழற்சி இருக்கின்றது. எனவே ஒரு ஒரு நபருக்கு இந்த சிறுநீரக அழற்சி இருக்கின்றது என்றால் அவர் எவ்வாறு அதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக? சாதாரண சுகதகு ஒருவருக்கு சிறுநீரகத்தில் ஒரு பாதிப்பு இல்லை, சிறுநீரக அழற்சி இருந்தால் அதனை அவர் எவ்வாறு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு? அதில் எவ்வாறான மாற்றங்கள் இருக்கு? அதில் தான் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது. அதில் தான் சிறுநீரகத்தில் நாங்கள் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம். என்னென்னா, சில சந்தர்ப்பங்களில் 100 to 15% ஆக்களுக்கு கிட்னி பாறு தூரமாக பழுதடையும் வரைக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே தெரியாது. கால் வீக்கங்கள் இருக்காது, சலம் போடுறதுல வித்தியாசம் இருக்காது, அவையில் வளமை போல வேலைக்கு போயிட்டு வரலாம், எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. அப்போ அவையில் இப்படி ஒரு வருத்தம் இருக்குன்னா அதை அவையில் மிஸ் பண்ணிட சான்ஸ் இருக்குது. அப்போ ஒன்று செய்யணும் என்னென்னா, குடும்பத்தில் யாராவதுக்கு கிட்னி வருத்தம் இருந்தால் செக் பண்ணி பார்க்குவேன். இல்லாட்டி 18 தாண்டினா நான் சொல்லணும், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்டா சிறுநீரகத்தை செக் பண்ணி கொள்வது நல்ல. ஆரம்பத்தில் நீங்கள் நார்மலாக ஒருக்கா செக் பண்ணிவிட்டு இந்த 3 ஒருக்கா செக் பண்ணி கொள்ளலாம், 40 வரைக்கும். அதுக்கு பிறகு 1 நீங்கள் செக் பண்ணி கொண்டால் அது போகணுமா தான் இருக்கும். அப்போ சில சந்தர்ப்பங்களில் நாங்களாக தேடி போய் எங்களுக்கு கிட்னி வருத்தம் இல்லைன்னு பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடும் வரும். ஆனால் அதை தவிர்த்து சில ஆக்களுக்கு தோளில் புள்ளிகள், சிவப்பு புள்ளிகள் வர்ற தன்மை, இல்லாட்டி மூட்டுவாதம் ஏற்படுற தன்மை, இல்லாட்டி சலம் போய்க்க ரத்தம் போகிற தன்மை, இல்லாட்டி காலில் ஏற்படுற வீக்கங்கள், இவை ஏதும் ஏற்படும்னா இதற்கு காரணம் சிறுநீரகம் தானாண்டு, இல்லாட்டி இது சம்பந்தப்பட்ட சிறுநீரக பாதிப்பு இருக்காண்டதை நாங்கள் கட்டாயமாக இருக்கா பார்த்துக்கொள்ள வேணும். நிலந்தான நிகழ்ச்சியூடாக இன்றைய தினம் நாங்கள் இந்த நீரிழிவு நோயாளர்கள், அதனால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், சிறுநீரக பாதிப்புகள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விளக்கங்களை எமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய சிறுநீரக சிறப்பு வைத்திய நிபுணர் டாக்டர் பிரம்மா ஆர் தங்கராஜா. பல விடயங்களை, அதாவது இதற்கு முன்னே பல விடயங்களை உங்களுக்கு கூறியிருந்தார், பார்க்கலாம் இந்த பகுதியில் எவ்வாறான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார், எவ்வாறான விளக்கங்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றார்கள். சார் டாக்டர், இப்போ வந்து முதல் நீங்கள் பல்வேறு விளக்கங்களை கூறியிருக்கிறீர்கள், ஆனால் அதன் பிற்பட்ட பகுதிகளை நாங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த நீரிழிவு நோயாளர்கள், அதனால் அவர்கள் தங்களுடைய நீரிழிவு நோயாளர்கள் தங்களுடைய சிறுநீரகங்களை, நீரிழிவு நோயில் இருந்து தங்களுடைய சிறுநீரகங்களை எவ்வாறான பாதுகாப்பதற்கு எவ்வாறான நடைமுறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும்? அதுக்கு முதல் நாங்கள் நீரிழிவில் ஏற்படுறதை நாங்கள் கட்டாயமாக ஏற்படுறதை தடுக்க வேணும். அது ஒரு கட்டாயமாக இருக்க போகுது. ஏனென்று சொன்னால், எங்களோட எதிர்வு குரல் நான் முதலே கூறின மாதிரி, கிட்டத்தட்ட 2025-30 கிட்டத்தட்ட 25% எங்களோட சமூகம் வந்து நீரிழிவுக்குட்பட்டதாக மாறப்போகுதுன்றதான் நாங்கள் எதிர்வு கூறுறோம். அப்போ ஒவ்வொரு 4 ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ் இருக்க போகுது. அப்போ நாங்கள் அதில் நாங்கள் சொல்லுங்க 10% கிட்னி வரப்போகுதுண்டா, நாங்கள் முதலாவது நீரிழிவு ஏற்படுறத கட்டாயமாக தவிர்த்து கொள்ளத்தான் வேணும். அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க போகிறது எங்களோட வாழ்க்கை முறையில் நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள். இப்போ எங்களோட வாழ்க்கை முறையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் வந்து நீரிழிவு ஏற்படுறதை தடுக்கும்ன்றதுக்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அதில் முதலாவது வந்து, நாங்கள் எங்கள் உடம்புண்ட 7% உடற்பருமனம் குறைக்கிறது. அப்போ எங்களுக்கு வளமைக்கு மாறான உடற்பருமன் இருக்கும்னு சொன்னால், எங்கள் உடற்பருமனிலிருந்து 7% 10% உடற்பருமனை குறைக்க முடியுமா இருந்தால்,
உங்களால் நீர்வழிவு ஏற்படுறது 40% குறைத்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்குது. ஆனால் அப்படி ஏற்பட்டு உடற்பருமன் குறைஞ்ச அதில் இன்னொரு சிக்கல் வருது என்னென்னா, இப்படி குறைஞ்ச இல்லாதாலையும் தொடர்ந்து அதே நிலைமையில் வச்சிருக்கிறது கொஞ்சம் சிக்கல். இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் முயற்சி செய்யணும், அப்படிப்பட்ட ஆக்கள் தொடர்ந்து அந்த ஏற்பட்ட உடற்பருமன் இழைப்பு வந்து தொடர்ந்து அதே அளவில் பின்றதுக்கு நாங்கள் வழிவகைகளை செய்ய வேண்டும். அப்போ இது வந்து முதலாவது கூற்றாக இருக்கும். ரெண்டாவது, இதை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழியாக நாங்கள் நாளைக்கு 30 நிமிடம் பிரகாரம் ஒரு கிழமைக்கு 175 அல்லது ஆக குறைஞ்ச 150 நிமிஷங்கள் உடற்பயிற்சி செய்கிறத கட்டாயமாக, அதுங்கட ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். இப்போ என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு இந்த வாழ்க்கை முறையில் உடற்பயிற்சின்றது ஒரு தனிப்பட்டதாக விலத்தித்தான் நிற்கு. அப்படி எப்படியாவது ஒரு வகையில் அது தனிப்பட்ட மாறுதலாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சமூக மாறுதலாக இருக்கலாம். நாங்கள் கட்டாயமாக இந்த உடற்பயிற்சியையும் உணவு பழக்கத்தையும் எங்களோட வாழ்வு முறையில் ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும். அப்போ இது ரெண்டு மூலம்தான் நீரழிவு ஏற்படுறது தாக்கலாம். இந்த நீரழிவு ஏற்பட்ட பிறகு நீங்கள் கூறின பிறகு இதே வழிமுறைகள் கிட்னி பாதிப்பு ஏற்படுறதையும் நிவர்த்தி செய்யும். ஏன்னா உங்கள் டயபிட்டீஸை உடற்பருமன் குறைப்பும் உடற்பயிற்சியும் உங்கள் டயபிட்டீஸை கண்ட்ரோலில் வச்சுருக்க உதவும். ஒரே ஒரு வழி டயபிட்டிஸை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது தான். வயது குறைந்தவர்களாக இருந்தால் இப்போதான் கிட்டடியில் டயபிட்டிஸ்ன்னு கண்டுபிடிச்சவர்களாக இருந்தால் அவருடைய கண்ட்ரோல் வந்து மிக உக்கிரமானதாக இருக்க வேண்டும். அந்த இளமை பருவத்தில் உக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலம் 15-20 வருடங்களுக்கு பிறகு மாரடைப்பு ஏற்படுறதையும் 15-20 வருடங்களுக்கு பிறகு பக்கவாத தன்மைகள் ஏற்படுறதையும் தவிர்த்து கொள்ளலாம். ஆக அந்த டயக்னோசிஸ் சொன்ன உடனே, உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னு, அந்த காலத்தில் நாங்கள் மிக உக்கிரமாக மகவும் எங்கள் டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ண வேணும். இதன் மூலமாக நாங்கள் கிட்னி பாதிக்கிறது தவிர்த்து கொள்ளலாம். அப்படி பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை நாங்கள் கிரமமாக உபயோகிக்க வேணும். ஆனால் அந்த மருந்துகள் மட்டும் உங்களோட கிட்னியை பாதிக்காது. அதுக்கு எப்பையும் உங்களோட உணவு பழக்கமும் உங்களோட உடற்பயிற்சியும் இந்த மருந்தோடு ஒருங்கிணைந்ததாக தான் இருக்க முடியும். அதன் மூலமாக நாங்கள் கிட்னி பாதிப்பை தவிர்த்து கொள்ளலாம். இதுக்கு வழியில் வேறு ஏதும் கிட்னி பாதிப்பு வராமல் நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்ளணும். பிழையான மருந்துகளை உட்கொள்கிறது, இல்லாட்டி நாங்கள் ஒரு வருத்தத்துக்கு டாக்டருக்கு எங்கள் கிட்னி வருத்தம் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறது, இல்லாட்டி எங்களுக்கு வழக்கத்துக்கு புறம்பான மருந்துகளை நாங்கள், இல்லாட்டி எங்களால் மருத்துவ ஆலோசனைக்கு சொல்லப்படாத மருந்துகளை நாங்கள் உட்கொள்கிறது என்பவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சார் டாக்டர், இப்போ வந்து நீங்கள் கூறியது போன்று, அதாவது அந்த நீரிழிவு நோயாளர்களை தவிர, அதாவது சிறுநீரகங்கள் நீங்கள் கூறிய ஆரம்பத்தில் நீங்கள் கூறியிருந்தீர்கள், சிலருக்கு அந்த இரண்டு சிறுநீரகங்களும் செயலந்திருக்கும், ஆனால் அவர்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்க மாட்டோம். அந்த அப்போது அதாவது ஒரு சிறுநீரகம் செயலிழந்தால் மற்ற சிறுநீரகம் தன்னுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நான் கேட்க வருகின்ற கேள்வி, அதாவது ஒரு பிறக்கின்ற பிள்ளைக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கின்றதா என்பதை, ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே அந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகின்றது, அதை எவ்வாறு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது? அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் இதை வழக்கமாக என்ன செய்கிறதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வேலையை 10 பேரை வச்சு வேலை செய்ய போகிறீங்க. அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, ஒரு ஆள் வேலைக்கு வரையில் நீங்கள் நிற்கிறீங்களா உங்களோட வேலை நடக்காதுன்னு, இல்லை மற்ற 9 பேர் வந்து அந்த வேலையை செய்ய போகிறீங்க. சரி, 2 பேர் வேலைக்கு வரையில் நீங்கள் நிற்கிறீங்களா உங்களோட வேலை, இல்லை இன்னும் மற்ற 8 பேர் வேலை செய்ய போயிடும். 7 பேர் வரும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. 6 பேர் வேலைக்கு வரையில் பிரச்சனை இல்லை. 5 பேர் வேலைக்கு வரையில் இன்னும் வேலை நடக்குது. 5 பேருக்கு மேலே வராமட்டோன்னா 4 பேரால் இதை சமாளிக்கலாம், போது வேலை செய்யலாம். கிட்னியும் இது தான் நடக்குது. அப்போ கிட்னியில் அந்த வேலைப்பாடு செய்கிற கூறுகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிட்னிலேயும் மில்லியன் மில்லியன் இருக்குது. அப்போ 2 கிட்னியும் சேர்த்தா 2 மில்லியன் கூறுகள் இருக்குது கிட்னி வேலையை செய்கிறதுக்கு. 1 மில்லியன் பழுதாக போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, மிச்சமெல்லாம் கூட வேலை செய்ய போகுது. 2 மில்லியன் 2 லட்சம் பழுதாக போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, மிச்சம் இருக்கிறது கூடுதலாக. கிட்டத்தட்ட 40% பழுதடையும் வரைக்கும் எங்கள் ரத்தத்தில் இந்த விதமான மாற்றங்களையும் காட்டாது என்ன கிட்னி வேலை செஞ்சு கொண்டிருக்க போகுது. ஆனால் அந்த நேரத்தில் கண்டுபிடிக்க என்ன நடக்க போகுது, நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட கிட்னியில் 40% மேற்பட்டது ஏற்கனவே தொழிற்படாது. அப்போ இருக்கிறதுக்கு அவருக்கு அங்கே ரிசர்வ் ஒன்று இல்லை. ஒருத்தருக்கு ரிசர்வ்ன்றது வச்சுத்தான் நாங்கள் டிசைட் பண்ணலாம் இன்னும் அவ்வளோ காலத்துக்கு இந்த கிட்னி அவர் இழுத்து போகிறாரு. அப்போ நாங்கள் கிட்னி விரத்தை மட்டும் கண்டுபிடிக்கையே கிட்னியில் பாரதூரமான பழுதுகள் ஏற்பட்டிருக்கும். அதுபடியாக நாங்கள் ஏர்லியாக இதை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது.
சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவை ஏற்படுமாக இருந்தால், அதாவது குடும்பத்தில் கிட்னி வருத்தங்கள் இருக்குமெண்டா, இல்லாத வேறொரு காரணத்துக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுமாக இருந்தால், அவையில் கட்டாயமாக கிட்னி சோதனைக்கு உட்படவினும். எல்லாருக்கும் யூனிவர்சலாக கிட்னி தொழிற்பாடு பிறந்தோன்னு பார்க்கப்படுறதா என்று சொன்னால் அநேகமாக இல்லை. தேவை ஏற்படும் இடத்துல தான் என்ற அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இன்னொரு கோட்பாடு, அதில் ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான கோட்பாடு இருக்குன்னா, கிட்டத்தட்ட உங்களோட பிறப்பில் உங்களோட நிறைய உழவாக நீங்கள் இருந்தீங்கள் என்பது உங்களோட நீண்டகால கிட்னியின் தொழிற்பாடை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும்ன்ற ஒரு கருதுகோளும் இருக்குது. சார் டாக்டர், இப்போ வந்து நீங்கள் கூறியது போன்ற, அதாவது இந்த ஒரு நபருக்கு அதாவது 40% கிட்னி 60% பழுதடைந்ததன் பின்னர் அவர் பாதிக்கப்படுகின்றார். ஆனால் ஒரு ஒரு மனிதனுடைய கிட்னி எத்தனை வீதம் பழுதடைந்திருந்தால் அதனை மீள சரி செய்யக்கூடியதாக இயங்க வைக்கக்கூடியதாக? அதுதான் நாங்கள் ரெண்டு விதமாக நாங்கள் பிரிக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு காயம் எங்கட தோளில் வரும் என்று சொன்னால், நாங்கள் உடனே மருந்தை கொடுத்தோம்னா அது முற்றுமுழுதாக மாறிடும். இல்லை நாங்கள் நாட்பட்டு அதுக்கு மருந்து கொடுத்தோம்னா, இல்லாட்டி அந்த தோளில் ஏற்படுற புண் வந்து நாட்பட்டுதாக இருக்கும் என்று சொன்னால் அது தழும்போடு மாறும். நம்ம கிட்னிலையும் அதை மாறித்தான், உடனே ஏற்பட்ட காயங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும். ஆனால் நாட்பட்ட நிறையில் ஏற்படுற காயங்கள் அது தழும்பாத்தான் வரும். அது வர வர இன்னும் கூட பழுதடைஞ்சு கொண்டு போகும். அப்போ டயபெட்டிஸ் போடுறதுல அந்த ஏற்படுற காயங்கள் நாட்பட்டதாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பழுதாக இருக்கும். இருக்கிற கிட்னியை அது கொஞ்சம் கொஞ்சமாக அதன் செயல்தன்மையை குறைஞ்சி கொண்டு தான் போகும். அப்போ நாங்கள் அதை கண்டுபிடிக்க நிறைய பாதிப்பு வந்துடும். அதோடு இருக்கிற மிஞ்சி இருக்கிற கிட்னி வழக்கத்தை விட வேகமாக வேலை செய்யப்போகும். அந்த வழக்கத்தை விட வேலை செய்கிற காரணத்தாலேயே அந்த கிட்னி மீண்டும் பழுதடைய தொடங்கும். அப்போ அதை நிப்பாட்டுறது வந்தது, அந்த தொழிற்பாடு நிப்பாட்டுறதுன்றது கொஞ்சம் சிக்கலாகத்தான் அமையும். ஆனால் அதை நாங்கள் ஏர்லியாக கண்டுபிடிச்சோம்னா அதை நாங்கள் நல்ல வடிவாக இழுத்து பிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் வழக்கமான நாட்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, இப்போ நீங்கள் மாம்பழம் இருக்குது, ஒரு மாம்பழம் கொஞ்சம் பழுதாக போயிட்டுருந்தால் அந்த மாம்பழம் பழுதாக போனப்போ இந்த மாம்பழத்தை புதுசாக்கி தாங்கோ நல்லாக்கி தாங்கோன்னு சொல்கிறது கொஞ்சம் சிக்கல். இருக்கிறத நாங்கள் எப்படி இழுத்து பிடிக்க முடியும்னு பார்க்கணும். நான் கவனமாக கொள்ள வேணும், இது நான் நிரந்தரமான கிட்னி வருத்தத்துக்கு சொல்கிறேன். இது தற்காலிகமானது இல்லை, நிரந்தரமான ஏற்பட்டது. அப்போ நாங்கள் அதை குணப்படுத்துறதை விட பாரதூரமான விளைவுகள் வராமல் அதால் வேறு பிறதி பலன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இழுத்து பிடிக்கத்தான் கூட முயற்சிப்போம். சரி டாக்டர், இப்போ நாங்கள் அதற்கான பல விளக்கங்களை நீங்கள் வழங்கியிருந்தாலும், அதன் பின்னர் அதாவது இந்த சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு எவ்வாறான செயற்பாடுகள் சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகின்றன? அப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ கிட்னியில் ஒரு செயலிழப்பு ஏற்பட்ட பிறகு மிஞ்சி இருக்கிற கிட்னி வழக்கத்துக்கு மாறாக வேகமாக வழக்கத்தை விட கூடிய அளவில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கப்போம். அப்போ அதுன்ற வேலையை குறைக்கிறது தான் எங்கிற முதலாவது வேலை. முதலாவது வேலையை எப்படி குறைக்க போகிறோம்னா, அது பராமரிக்க வேண்டிய ப்ரெஷரை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொள்வோம். அது பராமரிக்க வேண்டிய அந்த டயபெட்டிஸ் சூழலை, சுகர் சூழல், சுகர்ன்ற சூழலை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொள்வோம். அதை தவிர பிரத்யேகமான மருந்துகள் மூலம் அந்த கிட்னி வேகமாக செயற்படுறத, அந்த கிட்னிக்குள்ளே வர்ற இந்த வேகமாக செயற்படுறதால் வர்ற அந்த நாங்கள் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷருன்னு சொல்கிறத நாங்கள் குறைஞ்சிக்கொள்றதை பார்ப்போம். அதை தொடர்ந்து எவ்வளவு புரதம் போகிறதுன்றதை நாங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கொள்வோம். இதை தவிர வேறு ஏதாவது காரணங்கள் கிட்னியை பாதிக்கப்படுதான்னு பார்ப்போம். இன்னொரு காரணம் என்னென்னா, கிட்னிக்கு நாங்கள் மருந்து எடுக்க எல்லோரும் யோசிக்கணும், கிட்னிக்கு மட்டும்தான் மருந்து கொடுக்குறோம். நாங்கள் கிட்னிக்கு மருந்து கொடுக்க, நீரழிவுக்கு மருந்து கொடுக்க, நாங்கள் இதனால் ஏற்படுற பாதிப்புகள், மாரடைப்பு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் என்ன, பக்கவாதம் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் என்ன, அதை ஏற்படுறதை தவிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ நிச்சயமாக கிட்னி பாதிப்புன்றது கிட்னியோடு நின்றுட போகிறது இல்லை, உடம்பு ஃபுல்லாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அது இருதய சம்பந்தமான பாதிப்பாக இருக்கலாம், அல்லது மூளைக்கு செய்கிற இரத்த குழாய்கள் சம்பந்தமான பாதிப்பாக இருக்கலாம். அப்போ அதையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண வேணும். அதன் மூலமாக தான் நாங்கள் ஒரு ஒரு முழுமையான ஒரு பராமரிப்பு, ஒரு கவனத்தை ஒரு நோயாளிக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார், மெட்ரோ டாக்டர், முக்கியமானவருடைய அதாவது இந்த பொதுவாக இந்த டயாலிசிஸ் செய்வது, அதாவது இந்த சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யப்படும் இந்த டயாலிசிஸ் செய்வது, இதனை எவ்வளவு காலம் ஒரு நபர் செய்து கொண்டிருக்கலாம், அதனால் இந்த டயாலிசிஸ் செய்வதனுடைய செயற்பாடுகள் தொடர்பான ஒரு விளக்கம்? டயாலிசிஸை நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்டா, சிறுநீரக நிகர் சிகிச்சை என்று நாங்கள் சொல்கிறோம். இப்போ நிகர்ன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட அதுக்கு சமானமாக இருக்கணும். ஆனால் எங்களோட விஞ்ஞானம் இன்னும் அந்தளவுக்கு முன்னேறல, உங்களோட கிட்னியே மாதிரி வேலை செய்கிற அளவுக்கு இல்லை.
அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா உங்களோட கிட்னி ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் வேலை செய்யுதுன்னு சொன்னால் நாங்கள் அதுண்ட வேலையை ஒரு 4 மணித்தியாலத்தில் கிழமைக்கு 2 தரம் அல்லது 3 தரம் செஞ்சு ஏழுமான அளவுக்கு அதுண்ட தொழிற்பாடை நாங்கள் சமன் செய்ய பார்க்குறோம். ஆனால் நிச்சயமாக டயாலிசிஸ்ன்றது உங்களோட கிட்னின் தொழிற்பாட்டுக்கு சமனாக இருக்கார். அப்போ நாங்கள் எப்போயும் டயாலிசிஸ் வைக்க நீங்கள் கவனத்தில் கொள்ள வரும். எப்போ நாங்கள் டயாலிசிஸ் தொடங்குவோம் என்று சொன்னால் உங்களோட கிட்னி இனி உங்கள் உடம்பை பாதுகாக்க இயலாது, உங்களுக்கு உயிராபத்து கூட என்ற ஒரு நிலைமையில் மட்டும்தான் டயாலிசிஸ் தொடங்குவோம். சும்மா இருக்கிறவர்களால் பிடிச்சி கொண்டு வந்து கிட்னி வருத்தம்னு சொல்லி டயாலிசிஸ் செய்ய மாட்டோம். இப்போ கிட்னி நிறைய பொழுது இதுக்கு மேலே உங்களோட கிட்னியால் உங்களோட உடம்பை பாதுகாக்க இயலாதுங்கிற இடத்துல டயாலிசிஸ் செய்வோம். அப்போ அந்த டயாலிசிஸ் என்ன செய்யும்னா உங்களோட உயிராபத்து ஏற்படக்கூடிய மூலக்கூறுகளை உயிராபத்து ஏற்கக்கூடிய உடம்பில் நீர் செய்கிற தன்மையை, உயிராபத்து ஏற்படுத்தக்கூடிய அந்த அசிட் செய்கிற தன்மையை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளும். அப்போ இதை நீண்ட காலமாக செய்ய பிரச்சனைகள் வரும். இப்போ வழக்கமாக என்ன சொல்லினோம்னா உங்களோட எஞ்சிய வாழ்க்கை காலத்தின் 1/5 டயாலிசிஸ் உங்களுக்கு கொடுக்கும். கிட்டத்தட்ட சொல்லுங்கள் ஒரு 40 வயது ஒரு ஆள் டயாலிசிஸுக்கு போகிறாருண்டா, இலங்கையின் சராசரி வாழ்க்கை 75 வருஷமாக இருக்கும்டா, அவருக்குரிய வாழ்க்கை காலம் கிட்டத்தட்ட 35 வருஷம். இப்போ அவர் டயாலிசிஸில் தொடர்ந்து இருக்க போகிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட வாழ்க்கை காலம் பெருமளவில் மட்டுப்படுத்தப்படும். கிட்டத்தட்ட நாங்கள் 35 வருஷத்தை 5 பிரிச்சோம்டா 7-8 வருஷங்களுக்கு தான் அவர்கிட்ட வாழ்க்கை காலம் குறைவாக இருக்கும் தொடர்ந்து டயாலிசிஸ் செய்வாருண்டா. ஏன்னா டயாலிசிஸ் ஒரு கிட்னிக்கு சமானமாக இன்னும் இல்லை. அதுபடியாக தான் கிட்னியை மாற்று சத்திர சிகிச்சை இந்த டயாலிசிஸை விட மேம்பட்டதாக கருதப்படும். ஏன்னா அவையில வாழ்க்கை காலம் கூட, அவையில வாழ்க்கை தரம் கூட, அவையில கிட்னியால் வர்ற மற்ற வருத்தங்கள் வர்ற சந்தர்ப்பங்கள் கூட. அதுபடியாகத்தான் சிறுநீரக நிகர் சிகிச்சையில் முதலிடமாக சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சையும், அதை தவிர்த்து அதுவரைக்குமான காலப்பகுதியில் டயாலிசிஸும் இல்லாட்டி வயிற்று மின்சவ்வு சுத்திகரிப்பு என்ற பெரிட்டோனியல் டயாலிசிஸும் இருக்குது. சார் டாக்டர், இந்த நிகழ்ச்சி நிறைவடை நேரத்தில் நான் உங்களிடம் கேட்கிற கேள்வி என்ற இந்த இளைஞர்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கலாம். இந்த தற்போது நாட்டில் இந்த விபத்துக்கள் அதிகரித்திருக்கிறது. இணைந்த பாரதூரமான விபத்துக்கு உள்ளாகி வலிக்காயங்கள் அல்லாத அவர்கள் பாரதூரமான விபத்துக்கு உள்ளாகி இருந்தால், அவர் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருந்தால் அவருக்கு அவருடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அது நாங்கள் இல்லை என்று சொல்ல இயலாது. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அது எது அதை டிசைட் பண்ணுமெண்டா, எங்கே உங்களுக்கு விபத்து ஏற்பட்டது, எவ்வளவு பாரதூரமான விபத்து. அப்போ நாங்கள் சொல்லுறேன், பாரதூரமான விபத்தாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மைத்தி உடவிய நாடி இருக்குவேன். அப்படி இல்லாத இடத்து அதை விட குறைஞ்சதாக இருந்தால் அது கிட்னியை பாதுகாக்காது. ஆனால் நீங்கள் இங்கே என்னத்தை கவனத்தை கொள்ள வேணும், நீங்கள் விபத்தாகி வீட்டை போயிட்டு நீங்கள் நோவுக்கு மருந்திருக்க போகிறீங்க. அந்த நோக்கு இருக்க மருந்தை நீங்கள் யார்கிட்டையும் காட்டாமல் எடுக்க போகிறீங்க, அது உங்களோட கிட்னியை தொடர்ந்து பாதிக்கப்படும். நீங்கள் ஒருத்தரத்தையும் காட்டாதபடியாக உண்மையிலேயே ஒரு பாரதூரமான பிரச்சனை இருந்ததா இல்லையான்னு தெரியாது, ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு நோய் இருக்க போகும். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, தொடர்ந்து மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் எடுக்க போகிறீங்க. அதனால தான் கிட்னி பாதிக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. மற்றது இன்னமும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதால சில நன்மைகளும் இருக்குது. உங்களுக்கு சில வேளை டயபெட்டிஸ் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் மருத்துவ சாலைக்கு போகிறதால உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு யாராவது கண்டுபிடிச்சி சொல்லுங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனதால் உங்களுக்கு டயபெட்டிஸ் வரே இல்லை, ஆனால் அதால் ஒரு லாபம் உங்களுக்கு வரும். அப்போ அதையும் நாங்கள் கண்டுகொள்ள வேணும். அப்போ தேவைப்படும் இடத்து மருத்துவ சாலையும் மருத்துவதையும் நாடுவதை நாங்கள் ஒரு பழக்கமாக இப்படியோ கொண்டு வரத்தான் வேணும். நன்றி டாக்டர். இந்திய தினமும் நிலந்தான நிகழ்ச்சி நிறைவடைய நேரத்தில் நெருங்கி இருக்கின்றது. இந்திய தினம் இந்த நிலந்தான நிகழ்ச்சியூடாக பல்வேறு விளக்கங்கள், அதாவது இந்த நீரிழிவு நோயாளர்கள் அவர்கள் எவ்வாறு தங்களுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்க வேண்டும், அதே போன்று இந்த எவ்வாறானவர்களுக்கு இந்த சிறுநீரக நோய் ஏற்படுகின்றது, அதே போல் இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கான சிகிச்சை முறைகள் எவ்வாறு இருக்கின்றது, டயாலிசிஸ் என்றால் என்ன போன்ற பல்வேறு விளக்கங்களை இன்றைய தினம் இந்த நிலந்தன நிகழ்ச்சியூடாக வழங்கியிருக்கின்றீர்கள். டாக்டர் பிரம்மா ஆர் தங்கராஜா அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம். நலந்தானா டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.